நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, சென்னை எண்ணூர் பகுதியை சேர்ந்த ஷாகிதா பானு என்ற பெண் செய்த காரியத்தை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சென்னை எண்ணூரில் 13 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக அவரது சகோதரியான ஷாகிதா பானு மற்றும் சகோதரியின் கணவர் உள்ளிட்ட 8 பேர் முதல்கட்டமாக கைது செய்யப்பட்டனர். பாலியல் தொழிலுக்கு புரோக்கர்களாக செயல்பட்டதாக கூறப்படும் பாஜக பிரமுகரான ராஜேந்திரன் பாலியல் தொழிலுக்கு ஆதரவாக இருக்க சிறுமியை சீரழித்ததாக காவல் ஆய்வாளரான புகழேந்தி சிறுமியின் சகோதரியிற்கு கொடுத்த வட்டி பணத்திற்காக சிறுமியை சீரழித்ததாக ஃபைனான்சியரும் தனியார் தொலைக்காட்சியின் ஏரியா எழுத்தாளருமான வினோபாஜி ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சிறுமியிடம் ஒவ்வொருவரின் புகைப்படங்களாக காட்டி காவல்துறையினர் விசாரித்த போதுதான் வினோபாஜி செய்த உச்சக்கட்ட சேட்டைகள் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து வினோபாஜியிடம் சிறப்பு கவனிப்புடன் நடத்தப்பட்ட விசாரணையில் எண்ணூர் சுட்டுவட்டார பகுதியில் மட்டுமே பாலியல் தொழிலுக்கென்று 50 குழுக்கள் இருப்பதாகவும் அவற்றுக்கு எல்லாம் தான் ஆயிரக்கணக்கில் ஃபைனான்ஸ் கொடுத்து வந்ததாகவும் வினோபாஜி ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட சிறுமியின் சகோதரியும் அவரது கணவருமான மதன்குமார் என்போரும் இணைந்து வெளிமாநில பெண்களை மாத வாடகைக்கு எடுத்து வந்து பாலியல் தொழில் செய்வதற்கு வினோபாஜியிடம் வட்டிக்கு பணம் பெற்றுள்ளனர். அப்போது பணத்திற்கு ஆசைப்பட்டு தனது தங்கியான 13 வயது சிறுமியையும் பாலியல் தொழில் என்றும் பாலங்கிணற்றில் தள்ளியுள்ளார். அதுவரை ஆயிரக்கணக்கில் வந்த வருமானம் ஒரே மாதத்தில் லட்சக்கணக்கில் வரத் தொடங்கியதும் பணத்தை பங்கிடுவதில் கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். மதன்குமார் தனது சகோதரியான சந்தியாவுடன் சேர்ந்து தனியாக தொழில் செய்யவும் தொடங்கியுள்ளார். சிறுமியின் சகோதரியிற்கு வினோபாஜியின் ஆதரவு இருந்ததால் இருவருக்கும் தொழில் போட்டி ஏற்பட்டு போலீஸில் போட்டு கொடுத்துள்ளார் மதன்குமார். இதற்கு பழிவாங்கும் விதமாக தனது கணவரான மதன்குமார் தன்னை மிரட்டுவதாக சிறுமியின் சகோதரி புகாரளிக்க வீட்டிற்கு விசாரணைக்கு சென்ற மகளிர் போலீசார் வீட்டில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட சிறுமி ஒருவரை பார்த்து அவரிடம் விசாரித்த போதுதான் அந்த சிறுமி தனக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை போலீசாரிடம் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். இதையடுத்து அந்த சிறுமியின் சகோதரி செல்போனை பறிமுதல் செய்து அதில் இருந்த தொடர்பு எண்களை வைத்து அதில் சிறுமி அடையாளம் காட்டிய பாலியல் அரக்கர்களை காவல்துறையினர் அடுத்தடுத்து கைதும் செய்தனர். அந்த வரிசையில் மருத்துவர், முன்னாள் டிஎஸ்பி, உள்ளூர் அரசியல் பிரமுகர், இரு ஆய்வாளர்களான சுமார் 50 பேரின் பெயர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் அவர்களையும் ஒருவர் பின் ஒருவராக கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் 50 பாலியல் குழுக்களுக்கு ஃபைனான்ஸ் செய்து வந்த வினோபாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவனை நீதிபதி கடுமையாக கண்டித்ததாகவும் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பண உதவியும் வழங்கியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.